Hi everybody, I'm Grace Samalarani. I'm the CEO of Possible English. Today I'm going to teach you how to think in English confidently. இன்னைக்கு லெசன்ல நம்ம ஆங்கிலத்தில் எப்படி துல்லியமாக யோசிச்சு சிந்திச்சு பேசுறதுன்றதை பற்றி இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஹாய் எவ்ரிபாடி, இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். என்னன்னா, நிறைய பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, மேம் ஆங்கிலத்தில் திங்க் பண்ணி பேச முடியலனால எனக்கு வந்து மைண்டுக்குள்ளே சில வார்த்தைகள் வாக்கியங்கள்லாம் ஓட மாட்டுது, நான் எப்படி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கான்செப்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி திங்க் பண்ணுறது. ஸோ த ஃபர்ஸ்ட் டெக்னிக், ஒரே ஒரு டெக்னிக், நான் முக்கியமான ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எவ்ரிடே யூ ஹாவ் டு லேர்ன் ப்ராக்டிஸ் நியூ வேர்ட். ஒரு புது வார்த்தையை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஹவு டு ப்ராக்டிஸ், ஹவு டு திங்க் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், எப்படி ஆங்கிலத்தில் யோசிக்கிறது. இப்போ நான் ஒரு வேர்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் ஃப்ரேசல் வேர்ப், கிவ் அவுட் ஆர் ஹேண்ட் அவுட், போத் ஆர் சிமிலர் இன் மீனிங். இந்த ரெண்டு வார்த்தைகளும் ரெண்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸும் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியது, ஹேண்ட் அவுட் இல்லைனா கிவ் அவுட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹேண்ட் அவுட் ஆர் கிவ் அவுட், வாட் ஆர் இட் மேபி. ஹேண்ட் அவுட்னா என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட் சம்திங் டு சம்படி ஆர் கிவ் சம்திங் டு சம்படி. ஒரு விஷயத்தை, ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குறோம் மற்றவங்கிட்ட, இவ்வளோதான். ஸோ சிம்பிள். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நான் ஆங்கிலத்தில் யோசிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஹேண்ட் அவுட்ன்ற வேர்டை, ஒரு ஃப்ரேசல் வேர்பை நான் எங்கெல்லாம் பயன்படுத்தலான்றதை நான் யோசிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேண்ட் அவுட் மை விசிட்டிங் கார்ட் வெனவர் ஐ மீட் நியூ பீப்புள் இன் மை பிஸ்னஸ். என்னுடைய தொழிலில் வந்து நான் யாரெல்லாம் சந்திக்கிறேனோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பேன். ஸோ ஹியர் ஐ ஹவ் யூஸ்ட் ஐ ஹேண்ட் அவுட். ஸோ ரெகுலர்லி அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கறது. ஸோ இந்த இடத்துல நான் ஹேண்ட் அவுட்ன்ற ஃப்ரேசல் வேர்பை அழகாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஏபிள் டு ரிமெம்பர் திஸ் மீனிங் ஆல்சோ. இதனுடைய எனக்கு அர்த்தமும் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இன்னும் அதிகமான யூசேஜ்குள்ளே இந்த ஹேண்ட் அவுட்டை நம்ம கொண்டு போவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஹேண்ட் அவுட் சாக்லேட்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் மை எவ்ரி பர்த்டே. அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளன்றும் நான் குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் இஷ்யூ பண்ணுவேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துலையும் ஐ ஹவ் யூஸ் த ஃப்ரேசல் வேர்ப் ஹேண்ட் அவுட். ஸோ இது ஒவ்வொரு வருஷம் நடக்குது, அதனால் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் மாற்றிக்கலாம், ஹேண்டட் அவுட் அப்படின்னு சொல்லலாம், கிவ் அவுட் அப்படின்றத கேவ் அவுட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ நான் திருப்பி அந்த ஹேண்ட் அவுட்ன்ற வேர்டை, ஃப்ரேசல் வேர்பை வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய தாட் ப்ராசஸில் நான் யோசிக்கிறேன். என்ன யோசித்தேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஐ எம் அ டியூட்டர் ஆக்சுவலி. ஸோ ஐ எம் அ டியூட்டர், ஐ எம் ஏபிள் டு கரெக்ட் மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய மாணவர்களுடைய பிழைகளை திருத்துறது என்னுடைய வேலை. ஸோ ஐ எம் அ டியூட்டர், ரைட். ஸோ இப்போ என்னென்னா, எனக்கு அந்த டியூட்டர் அப்படின்றத லிங்க் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு விஷயம் யோசித்தேன், ஐ ஹேண்ட் அவுட் பேப்பர்ஸ் ஆஃப்டர் கரெக்ஷன். ஸோ எவ்ரிடே இட் ஹேப்பன்ஸ், தினமும் நடக்குங்க. அதாவது என்னுடைய மாணவர்கள் எழுதின ஹோம்ஒர்க்கை நான் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் அவுட் அப்படின்றத யூ மஸ்ட் நோ ஹவு டு யூஸ் இட் இன் வேரியஸ் வேஸ், பல விதங்களில், பல சூழ்நிலைகள். யூ ஹவ் டு யூஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் டூ. நிறைய சூழ்நிலைகள்லையும் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்றது ஹேண்ட் அவுட். ஸோ நீங்கள் ஹேண்ட் அவுட்ன்ற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் உங்களால் மறக்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் இந்த ஒரு டெக்னிக் உங்களை கொண்டு வரும். ஸோ இப்போ இது இந்த ஹேண்ட் அவுட் அப்படின்றத நான் பாஸ்ட் டென்ஸில் ஹேண்டட் அவுட் அப்படின்றத கூட யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மறந்துடாதீங்க. இப்போ நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய திங்கிங் ப்ராசஸை அதிகரிக்கும், எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐம் கோயிங் டு ரீட் யூ ஸ்மால் பேராகிராஃப் விச் ஐ ஹவ் தாட். நான் என்ன யோசிச்சேனோ அதை நான் உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ண போகிறேன். On an auspicious day, I handed out prizes to the participants on annual day last month. இதனுடைய அர்த்தம், நான் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுகளை சில பங்கு பெற்ற குழந்தைங்களுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த பரிசுகளை கொடுத்தேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அதுவும் போன ஆன்வல் டே, போன மாதம் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த பரிசுகளை கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல ஐ ஹவ் யூஸ்ட் ஹேண்டட் அவுட், பட் ஐ வாண்ட் கண்டினியூ திஸ் பேராகிராஃப் பிகாஸ் ஐ வாண்ட் எண்ட் அப் தி ஸ்டோரி. மேபி திஸ் இஸ் அன் இமேஜினேட்டிவ் ஸ்டோரி, இது கற்பனையான கதையாக கூட இருக்கலாம். பாருங்களேன், அட் த டைம் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி டு சீ மை டாட்டர் அஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ். அந்த நேரத்தில் என்னுடைய மகள் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பங்கு பெற்ற நபர்களுக்குள்ள ஒரு ஆளாக இருந்தா. ஸோ அந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ ஃபவுண்ட் ஹர் ஃபேஸ் விச் வாஸ் ஃபில்ட் வித் ஹாப்பினஸ்
as she received her prize from her mother. அதாவது தன்னுடைய அம்மாட்ட இருந்தே இந்த பரிசை வாங்குறத குறித்து அந்த பொண்ணுடைய முகத்தில் ரொம்ப ஒரு மனமகிழ்ச்சி இருந்துச்சு. என்னுடைய குழந்தையோடைய ஃபேஸில் மனமகிழ்ச்சி இருந்துச்சுன்னு நான் சொல்லி ஒரு குட்டி பேராகிராஃபில் என்னுடைய கற்பனை திறனில் உருவாக்கின ஒரு பேராகிராஃப். இதுதான் வந்து நம்மளுடைய திங்கிங் ஸ்கில்ல அந்த இமேஜினேட்டிவ் ஐடியாஸை நம்ம என்ன பண்ண முடியும், கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸோடு நிப்பாட்டாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ ஹவ் டு திங்க் அ பேராகிராஃப். மேபி யுவர் இமேஜினேஷன், இட் கேன் கம் ஃப்ரம் யுவர் இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனையில் வரக்கூடிய விஷயமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இஃப் யூ டூ இட் எவ்ரிடே, இஃப் யூ ப்ராக்டிஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேசல் வேர்ப் எவ்ரிடே வித் சம் சென்டென்சஸ் அக்கார்டிங் டு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாஸ்ட் ஈவெண்ட், இந்த ரெண்டு வகையான ரெகுலர் ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் முடிந்து போன சம்பவங்களையும் நீங்கள் கற்பனையாக உருவாக்கும் பொழுது யூ வில் பி ஏபிள் டு பிகம் அ வெரி குட் திங்கர், நல்ல திங்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளராக ஆங்கிலத்தில் மாற முடியும். ஸோ ஐ ஹவ் பீன் ப்ராக்டிஸிங் திஸ் டெக்னிக் ஃபார் இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ், நிறைய வருடங்களாக இந்த டெக்னிக்கை நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஏபிள் டு திங்க் சம் இன்சிடென்ட்ஸ் ஈவன் விச் ஹேடன்ட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவத்தை கூட நான் கற்பனையில் பேசக்கூடிய திறன் எனக்குள்ளே வந்திருக்கு இந்த டெக்னிக் மூலமாக. இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் நான் வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு வேர்ல்டு வைடாக நான் ப்ராக்டிஸ் கொடுத்து இயல்பாகவே தானாகவே யோசிக்கக்கூடிய திறனை அவங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஸோ ஐ ஹவ் டன் ரிசர்ச் ஆன் 32 டெக்னிக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 32 டெக்னிக்ஸ். முதல்ல 16 தான் இருந்துச்சு, அதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம 32 செஷன்ஸாக மாற்றி அதில் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ஆடட் அ ஃபியூ மோர் ஆக்டிவிட்டீஸ், நியூ ஆக்டிவிட்டீஸ் அதில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசிபிள் இங்கிலீஷில் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும், இதே மாதிரி இன்னும் ரொம்ப ரசனை உள்ள விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்காக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் இந்த கோர்ஸில் சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இம்மீடியட்டாக தொடர்பு கொண்டு சீக்கிரமாக ஆங்கிலத்தில் பேசுங்கள். மறக்காமல் இந்த phrasal verb நீங்க try out பண்ணுங்க. Better you can try it and you can drop your message or your homework in my comment section. என்னுடைய comment boxல எனக்கு மறந்தறாம தெரிவிங்க. Your phrasal verb is drop in. Past tenseல dropped in. So அப்படினா என்ன மீனிங்? Visited someone unexpectedly. எதிர்பாராத விதமா ஒரு நபரை நான் சந்திச்சிட்டேன். Past tenseல dropped in. Visited, சரியா? So visit அப்படின்றது present tense. நீங்கள் அதை பாஸ்ட் டென்ஸில் மாற்றும் போது விசிட்டட், ட்ராப்ட் இன் அப்படின்றது புது வார்த்தை. இதில் நீங்கள் நிறைய வாக்கியங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸோட தொடர்புடையதாகவும் உங்களுடைய கற்பனையில் உருவாகுன ஒரு சம்பவத்தையும் நீங்கள் யோசித்து எனக்கு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மறந்துடாமல் இந்த டெக்னிக்கை டெய்லி பண்ணுங்கள். ஒரு நாள் மட்டும் இல்லை, கண்டினியூ. டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் வெல் அண்ட் யூ கேன் திங்க் இன் இங்கிலீஷ் வெல். பை, டேக் கேர்.